हलो गैस वेलकम टू हाई फाई तमिला सो टुडे नम्बर वो एक्सपेरिमेंट पाकपर इमुकान पुरुल वो यूट्यूब पाक एबिसी तरीद कुल इंमारी कुंदा फोन पाकटा नमन वो फोन वो वांग मुड़ा सो वो एपी लॉक पड़ी एड़क अभी एक्सपेरिमेंटा पाकपर वांग पाकल इन वो फोन वो रिमोटा लॉक पड़पे अंत कुछ पाकल वांग सो इप्पो वंदु इवंगा वंदु टॉकिंग टाइम पाத்துக்கிட்டு இருக்காங்க யூடியூப்ல सो इप्पो वंदु நான் இத லாக் கொடுக்க போறேன் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் வாங்க सो நான் இப்போ வந்து லாக் பண்ணிட்டேன் சிஸ்டமை சோ ஃபேமிலி வந்து லாக் பண்ணிட்டாங்க அந்த மாதிரி காமிக்குது சோ இப்போ வந்து குழந்தை வந்து வேற ஏதோ பட்டன்லாம் ட்ரை பண்ணி ஏதோ பண்ணிட்டு இருக்குது சோ பேட்டர்ன் போட ட்ரை பண்ணுது பேட்டர்ன் கரெக்ட்டா போட்டுருச்சு बट आना सिस्टम वो वर्क आगे टाइम फॉर ब्रेक अभी मेसेज डिस्प्ले आगे तमिल पेस अनेकम सो वेलकम टू हाईफाई तमिला टुडे नाम एना पाकपर गूगल रिलीस पड़ रे इंपार्टान आप्स पाकपर सो इत कु अब टेन्त ट्वेल्थ पड़ी चिल्ड्रन वो फोन वो रोम यूस पड़ा वो कंट्रोल पड़नों अब गूगल रे इनबिल्ट आप गूगल रे आप रिलीस पड़ा सो अंत आप एपी यूस एपी वे कंट्रोल पड़नों अब पाकलवा सो नहीं वो पेरटा डनलोड पड़ी आप नेम गूगल फेमिली लिंक फार पेरेंट्स सो चाइल्ड फोन वो इंस्टॉल पड़ी आप नेम गूगल फैमिली लिंक फॉर चिल्ड्रन अंड टीनेजर्स रेपे चिल्ड्रन पड़ा आप्स यूस पड़ा एल कंट्रोल पड़ना इंप स्क्रीन कामिक्र मारे सेट स्क्रीन लिमिट्स अब नहीं पाकन डेल नईटे वो तूक नर तूंगा अब टाइम शेड्यूल पड़िटी अंत नेर मट पाक मुझे नया आपशन सो अद्स पाकनों इतर आप पाकनों को रिक्वस्ट को इंस्टॉल पड़ी तक पाकनों सो इतमी नहीं कंट्रोल பண்ணிக்கலாம் சோ இதெல்லாம்மே ஒவ்வொண்ணா என்னென்ன இருக்குது என்னென்ன ஆப்ஷன் இருக்கு எப்படி செட்டப் பண்ணனும் அப்படினு சொல்லி பார்க்கலாம் வாங்க சோ நான் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து ரெண்டு ஆப்போட லிங்க்குமே கொடுத்திருக்கேன் நீங்க வந்து உங்களுக்கு தேவையான ஆப் வந்து நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கங்க இப்போ வந்து நான் வந்து Google Family Link for Parents அப்படிங்கற ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி என்னோட Gmailல வந்து சைன் இன் பண்ணி உள்ள போறேன் இப்போ வந்து ஓபன் பண்ணதியும் நீங்க வந்து who will be using this phone அப்படினு ஒரு क्वेश्चन கேக்கும் நீங்க வந்து பேரண்ட் தான் சோ பேரண்ட் தான் செலக்ட் பண்ணனும் சோ இப்போ நான் வந்து just child னு சும்மா செக் பண்றேன் என்ன வருதுன்னு சோ அப்படி child னு செலக்ட் பண்ணீங்கன்னா நீங்க வந்து wrong app டவுன்லோட் பண்ணிருக்கீங்க அப்படினு சொல்லி ஒரு ஆப்ஷன் காமிக்கும் सो इन दिस केस वंदे निंगा अंदा आप इन्नोर आप सोनेंगे फैमिली लिंक फॉर चिल्ड्रन अदर डाउनलोड पण्णिरुक्कणु सो इप्पो ना बैक वंदे पेरेंट सेलेक्ट पण्णिट्टु पोरेन सो इप्पो वंदे नम्म இப்ப வந்து எந்த டிவைஸ் வந்து சூப்பர்வைஸ் பண்ணனுமோ அந்த டிவைஸ் வந்து பக்கத்துல வெச்சுக்கணும். ஏன்னா இதுல இருந்து ஒரு 9 டிஜிட் கோட் போகும். அந்த கோடை வந்து அதுல என்டர் பண்ணீங்கனாதான் அது நீங்க வந்து சூப்பர்வைஸ் பண்ண முடியும். சோ இது வந்து எதுவும் மிஸ்யூஸ் பண்ணிராதீங்க. கரெக்ட்டான परपஸ்க்காக மட்டும் பண்ணுங்க. சோ இப்ப வந்து நான் சில்ட்ரனோட டிவைஸ் குள்ள போறேன். வாங்க. सो इत चिल्ड्रनो डिवेस अलव सूपरविशन अब कामिको अगर ना वो अलव को और नई डिजिट को एंटर पड़ी एंटर पड़ाटी वो अलव कामिको एंटर पड़ी अलव को सेटअप अंदर प्रासेसिंग इतना अब प्रासेसिंग वो together you will name this device so ipo vandu parent vandu pakkathula irundanga na koopidunga avanga rendu peru send device ku or name veinga adhu mari or option kaamikku neenga next vechinga indha device ku vandu or name vechikalam so idhu vandu automatically onnu populate aachu na andha same name vandu kuduttaen सो இப்ப அதுக்கு அப்புறம் வந்து நீங்க நெக்ஸ்ட் பேஜ்ல என்ன வரும்னா உங்களோட ஆப்ஸ் வந்து என்னென்ன இருக்குது குழந்தைகளோட போன்ல அதை நீங்க ரிவ்யூ பண்ணுங்க ஏதாச்சும் வேணானா தூக்கி விடுங்க ஐ மீன் ரிமூவ் பண்ணுங்க அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து கமிங் ஸ்க்ரோல் டவுன் பண்ணா நான் ஸ்க்ரோல் டவுன் பண்ணல நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் போய் இப்ப வந்து ஃபர்ஸ்ட் வந்து செட்டப் கம்ப்ளீட் பண்ணிடுறேன் செட்டப் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் சில்ட்ரனோட ஸ்கிரீன்ல என்னென்ன இருக்குன்னு சும்மா பார்க்கலாம் ஓவர் ஆல் வாங்க सो इत वो युव डिवैसस् आर कनेक्टड अब इंटे डिवैस वो कनेक्ट आई वो சில்ட்ரனோட டிவைஸ்ல வந்து ஸ்கிரீன்ல வந்து என்னென்ன காமிக்குது அப்படினு சொல்லி சும்மா ஒரு ஓவர்வியூ மாதிரி பார்க்கலாம் வாங்க வாட் யுவர் பேரண்ட் கேன் see உங்க பேரண்ட்ஸ்னால என்னென்ன பார்க்க முடியும் அப்படினு சொல்லி சில்ட்ரனுக்கு வந்து ஒரு சும்மா ஒரு knowledge மாதிரி கொடுக்குறாங்க அவங்களோட ஆப் லிமிட்ஸ் எல்லாமே பார்க்கலாம் பேரண்ட் வந்து அதெல்லாம் பார்க்கலாம் அப்படினு சொல்லி இவங்களுக்கு just ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி கொடுக்குறாங்க அப்புறம் வந்து அவங்களோட லொகேஷன் வந்து பார்க்கலாம் சோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க சோ வந்து சில்ட்ரனுக்கு வந்து கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்டடா தான் இருக்கும் நிறைய ஃபியூச்சர்ஸ் வந்து இருக்காது சோ இப்போ நம்ம வந்து பேரண்ட்ஸ்ோட ஸ்கிரீன்ல போய் என்னென்ன இருக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் வாங்க सो इप ना वो पेरटोड डिवेस वो ओपन पड़े टू आप्शन कमी कस्टमाइज पेरेंटल कंट्रोल्स यूज डिफॉल्ट पेरेंटल कंट्रोल्स ना डिफॉल्ट कुछ नेक्स्ट को सूपरवाइज के लिए सेट पे सो इत नमें ऑप्शन अब एक्सप्लोर पड़ी पाकल वाँ
ஸோ இப்போ வந்து நான் சைல்டு ப்ரொஃபைல் கிளிக் பண்ணி வந்து உள்ளே வந்து போய் பார்க்குறேன் என்னென்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். வாங்க பார்க்கலாம். ஸோ இப்போ நான் வியூ கொடுத்து உள்ளே போகிறேன். இப்போ வந்து நான் சைல்டு டிவைஸ்லேருந்து ஒரு ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணேன். ஸோ அதனால் ஒன்று அப்ரூவல் ரிக்வஸ்ட் அப்படின்னு சொல்லி வந்திருக்குது. அந்த அப்ரூவல் ரிக்வஸ்ட்டுக்குள்ள வந்து நான் யூடியூப் கிட்ஸ் வந்து அங்கே இன்ஸ்டால் பண்ண ட்ரை பண்ணேன். அதுதான் வந்திருக்கான்னு பார்க்கலாம். வாங்க போய் பார்ப்போம். ஸோ நான் இப்போ அப்ரூவல் ரிக்வஸ்ட் வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ அப்ரூவல் ரிக்வஸ்ட் கிளிக் பண்ணால் நீங்கள் வந்து யூடியூப் கிட்ஸ் வந்து நாங்கள் டவுன்லோட் பண்ண ட்ரை பண்ணது வந்து இங்கே வந்திருக்குது அப்ரூவ் டெனி அப்படின்னு சொல்லி. இப்போ வந்து நான் டெனி கொடுத்துட்றேன், சும்மா அது வேண்டாம் அந்த ஆப். ஸோ அதனால் டெனி கொடுத்துட்டேன். ஸோ இப்போ ஹிஸ்ட்ரியில் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்னென்ன வந்து அவங்க ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க, என்னென்ன ஆப்ஸ் வந்து அப்ரூவாக டெனி பண்ணியிருக்கீங்க அந்த மாதிரி வந்து காமிக்கும். ஸோ இப்போ வந்து நான் பேக் வந்துடுறேன். ஸோ இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லொக்கேஷன் செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அந்த லொக்கேஷன் செட்டிங்ஸ்க்குள்ளே வந்து நீங்கள் போனீங்கன்னா இப்போ வந்து உங்கள் சைல்டோட டிவைஸ் வந்து எந்தெந்த லொக்கேஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கலாம். அதை டர்ன் ஆன் பண்ணிட்டீங்கன்னா ஸோ அது வந்து நெசசரி இல்லை. நீங்கள் வந்து மானிட்டர் பண்ணணும் லொக்கேஷன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் ஆன் பண்ணிக்கிங்க. ஸோ இப்போ அது தேவையில்லை, அதனால் நான் வந்து இப்போ கேன்சல் கொடுத்துட்டு பேக் வந்துட்டேன். ஸோ இப்போ அடுத்தது வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன், ஆப் ஆக்டிவிட்டி. ஒரு ஆப் வந்து எவ்வளோ நேரம் வந்து ஒரு ஒரு நாளைக்கு வந்து ஆப் ஆக்டிவிட்டீஸ் என்னென்ன ஆப்ஸ் வந்து எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணியிருக்காங்க அதெல்லாமே நீங்கள் பார்க்கலாம். இப்போ வந்து நான் 3 மினிட்ஸ் வந்து யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்த்தேன். ஸோ அது வந்து வந்திருக்குது, யூடியூப் வந்து 3 மினிட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. நீங்கள் அதோட ஹிஸ்ட்ரிஸ் என்னென்ன சர்ச் பண்ணியிருக்காங்க இதெல்லாமே பார்க்க முடியாது. ஸோ அதெல்லாம் ப்ரைவசிங்கிறதுனால. ஸோ பட் நீங்கள் வந்து இந்த ஆப் வந்து எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணியிருக்காங்க இதெல்லாமே நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஆப்ஷன் இருக்குது, அது என்னன்னா நீங்கள் வந்து உங்கள் சைல்டோட மொபைலை வந்து லாக் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா லாக்னவுன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் அதை கிளிக் கொடுத்தீங்கன்னா உடனே வந்து உங்கள் சைல்டோட ஆப் வந்து சாரி ஃபோன் மொபைல் வந்து லாக் ஆயிரும். ஸோ அது வந்து இந்த டைம் வரைக்கும் லாக் ஆயிருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். போனஸ் டைம்னு கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து அந்த டைமோட எக்ஸ்ட்ராவே இவ்வளோ நேரம் லாக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் ஆட் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து எனக்கு லாக் பண்ணணும்னு நீட் இல்லை, அதனால் நான் பண்ணலாம் கொடுத்துறேன். இப்போ வந்து அந்த டிவைஸ் வந்து அன்லாக் ஆயிரும். ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா டெய்லி லிமிட் அப்படின்னு ஒன்று இருக்கும். டெய்லி வந்து உங்கள் சைல்டு வந்து ரொம்ப நேரம் ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க, 4 ஹார்ஸ் 5 ஹார்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நினைங்கன்னா நீங்கள் வந்து 3 ஹார்ஸ் மட்டும் கொடுத்துட்டிங்கன்னா 3 ஹார்ஸ் யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபோன் லாக் ஆயிரும். ஸோ சாட்டர்டே சண்டேக்கு வந்து நீங்கள் நோ லிமிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அது கூட கொடுத்துக்கலாம். அப்புறம் மண்டே டியூஸ்டே அந்த மாதிரி வீக் டேஸ்க்கு வந்து யூஸ் பண்ணவே கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா லாக் ஆல் டே அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதுவும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாமே வந்து நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன இருக்குன்னு சொல்லி தெரிய வரும். ஸோ இப்போ நான் அதை வந்து டிஸ்கார்ட் பண்ணிடுறேன். ஸோ அடுத்து என்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஷெடியூல் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது, பெட் டைம் ஷெடியூல். ஸோ இப்போ வந்து இவங்க தூங்குற ஸ்லீப் டைம் வந்து இப்போ 9 to 7 அப்படின்னா நீங்கள் வந்து அந்த டைமில் ஆன் பண்ணிட்டீங்கன்னா அவங்களால அந்த டைமில் வந்து ஃபோனை ஆக்சஸ் பண்ண முடியாது, பட் கால்ஸ் மட்டும் அலவுடு. ஸோ பேரண்ட்ஸ் யாராச்சும் கால் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் சில்ட்ரனோட ஃபோன் வந்து ரீச் பண்ணலாம். பட் வந்து லாக் மற்ற ஆப்ஸ் எல்லாமே மற்ற ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே லாக்கில் இருக்கும். ஸோ இதையும் நான் இப்போ டிஸ்கார்ட் பண்ணிடுறேன். ஸோ அடுத்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நோ ஆப் இன்ஸ்டால்ஸ் ஓகே வியூ ஆல் ஆப்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த வியூ ஆல் ஆப்ஸ்க்குள்ளே போனீங்கன்னா என்னென்ன ஆப் வந்து எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லா டீட்டெயிலுமே வந்து தெளிவாக வரும் ஹிஸ்ட்ரி. ஸோ இப்போ வந்து நீங்கள் இதில் ஏதாச்சும் ஆப் வந்து அவங்க யூஸ் பண்ணுறது வந்து உங்களுக்கு பிடிக்கல, ரெஸ்ட்ரிக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் போய் அதில் லாக் பண்ணிக்கலாம், ரிமூவ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ அடுத்தது வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது, ப்ளே சவுண்டு. ப்ளே சவுண்ட் இப்போ வந்து ரொம்ப சைல்டு 2-3 இயர்ஸ் அப்படின்னா நீங்கள் வந்து ப்ளே சவுண்டுங்கிறத கொடுத்தீங்கன்னா உங்கள் சைல்டோட டிவைஸ் வந்து ரிங்காக ஆரம்பிக்கும், அதை வச்சு நீங்கள் எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிக்கலாம் அரௌண்டில் இருந்தாங்கன்னா. ஸோ அப்புறம் மேனேஜ் செட்டிங்ஸில் என்னென்ன முக்கியமான ஆப்ஷன் இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. கண்ட்ரோல்ஸ் ஆன் கூகுள் ப்ளே. இப்போ கூகுள் ப்ளேயில் வந்து என்னென்ன ஆப்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து ரேட்டட் ஃபார் அப்படின்னு சொல்லி ஒரு பர்டிகுலர் ஏஜுக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும், நம்ம வந்து அதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அப்புறம் ஃபிலிம்ஸ் வந்து நீங்கள் என்ன சர்டிஃபிகேஷன் ஃபிலிம்ஸ் பார்க்கணும் இதெல்லாமே நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்புறம் ஃபில்டர்ஸ் ஆன் கூகுள் க்ரோம். கூகுள் க்ரோமில் வந்து எல்லா சைட்டும் அவங்க ஆக்சஸ் பண்ணலாமா இல்லை வந்து தேவையில்லாத கண்டென்ட்லாம் ஆக்சஸ் பண்ணக்கூடாது அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். அப்புறம் யூடியூப்பில் வந்து சேஃப் சர்ச் ஆன் பண்ணலாம். ஸோ ஏதாச்சும் குவெரிஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ தேவையான லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.